வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழன் பாரதி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர வெள்ளைக்கான வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு ஊரக வளர்ச்சி துறையில் பார்த்திங்கன்னா பல்வேறு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து கல்வி தேர்வு எடுத்திங்கன்னா 10வது வந்து பாஸ் ஆகிருக்கணும், எக்ஸாம் வந்து கிடையாது, அப்ளை பண்ணுற ஃபீஸ் வந்து கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்கு ஃபுல்லாக பார்ப்போம். இந்த வேலைவாய்ப்பு வந்து எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்திலேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி எந்த வேலைக்குன்னு பார்த்திங்கன்னா, கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கு வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுற கடைசி நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 14/10/2020 தான் கடைசி நாள் சொல்லியிருக்காங்க. இப்போ திடீர் அந்த சீட் இதில் ஃபில் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களோட பர்சனல் டீடைல்ஸாக பேர், எந்த ஜெண்டர் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் சைன் பண்ணி அங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுபோக பார்த்திங்கன்னா உங்களோட பிறந்த தேதி, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. எந்த பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லி கொடுத்துருங்க. அதுபோக பார்த்திங்கன்னா அரசு பணியில் சேர முன்னுரிமை பெற்றவர்களா, இல்லை கலப்பு திருமணம் பண்ணவங்களா, இராணுவ முன்னாள் இராணுவ வீரரா, அந்த மாதிரி வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க் ஷீட் சான்றிதழ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சைன் போட்டு டேட் எல்லாமே ஃபில் பண்ணி வந்து நீங்கள் வந்து போய் கொடுக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. வாங்க சாம்பிளுக்கு வந்து ஒரு ராமலிங்கபுரம் அந்த ஊராட்சிகளுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்ப்போம். மொத்தம் வந்து 16 ஊராட்சி வந்து இருக்குது, அது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கலாம். விருதுநகரில் வந்து எந்தெந்த ஊராட்சியில் எவ்வளோ இது, என்னென்ன பிரிவு எல்லாமே வந்து டீட்டெயில்டாக இருக்கும். வாங்க இப்போ ராமலிங்கபுரத்தை பற்றி பார்ப்போம். இந்த ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் மட்டும் சீர்மரபினர் அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஊராட்சிக்குமே போட்டிருப்பாங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கல்வி தேர்வு எடுத்திங்கன்னா 10வது வந்து நீங்கள் பாஸ் ஆகிருந்தால் போதும், அதுபோக 18 வயசு வந்து முடிஞ்சிருக்கணும், 30 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும். அது பார்த்துக்கோங்க. அதுபோக பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து ஒரு 5 வருஷம் சலுகை வந்து சொல்லியிருக்காங்க. மேலே சொன்ன அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அனுப்புகிறப்ப நம்ம என்னென்ன அனுப்ப வேண்டியிருக்கும் பார்த்திங்கன்னா, கல்வி தேர்வு 10th மார்க் ஷீட் அதை அனுப்ப வேண்டியிருக்கும், பிறப்பு பர்த் சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ் வந்து வச்சுருந்தீங்கன்னா அது வந்து அனுப்ப வேண்டியிருக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா வயது, கல்வி தகுதி அது எல்லாமே வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க, தப்பாக போட்டால் அவங்கள வந்து நிராகரிக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து மிஸ்டேக்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த வேலைக்கு வந்து சம்பளம் வந்து 15,000 50,000 வரைக்கும் இருக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலே சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும், அனுப்பு மாதிரி இருக்கும். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 16/10/2020 தான் கடைசி தேதி. அதுபோக பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும், வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த விண்ணப்பங்களை வந்து ஃபில் பண்ணி அவங்க பக்கத்தில் இருக்க ஊராட்சி அலுவலகத்தில் போய் வந்து கொடுத்தீங்கன்னா எங்கே அனுப்பணும் சொல்லி எல்லா டீட்டெயிலுமே அவங்க வந்து சொல்லுவாங்க. அங்கே போய் நீ வந்து விண்ணப்பங்களை வந்து கொடுத்துக்கலாம். மேலும் தகவல் வந்து நீ தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா www.virudhunagar.tnrd.recruitment என்ஐசி.இன் மூலமாக வந்து நீ பார்த்துக்கலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற எல்லாருமே எங்கள் சேனலுடைய சார்பாக வாழ்த்துக்கள். மேலும் இது போன்ற தகவல்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.